தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. இன்னைக்கு முறுக்குக்குன்னு தனியாக மாவு எதுவும் அரைக்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவும் கடலை மாவும் பயன்படுத்தி ஒரு மொறு மொறுன்னு முறுக்கு வந்து செய்ய போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு மாவை பிசைஞ்சிட்டோன்னா அப்படியே வந்து சுட்டு எடுத்துடலாம். இதை நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அரிசி மாவு 2 கப்பு. நான் இன்றைக்கி கடையில் விற்கிற சாதாரண அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இடியாப்பம் மாவு உங்கள்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கலாம். கடலை மாவு 1 கப். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். சீரகம் 1/2 டீஸ்பூன். நெய் 1 டேபிள்ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நெய்க்கு பதிலாக வெண்ணையும் சேர்க்கலாம். நெய் வெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பிசைஞ்சு விடணும். மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். முறுக்கு வழக்கு உள்ளே எண்ணெய் தடவி எடுத்திருக்கோம். ஸ்டார் அச்சு இன்னைக்கு போட்டிருக்கோம். இதில் மாவை ஃபில் பண்ணிடலாம். கரண்டியோட பின்புறத்தில் தான் வந்து முறுக்கு சுற்றி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கோம், அதில் சுற்றின முறுக்குகளை போட்டுடலாம். முறுக்கு மறுபுறமும் திருப்பி விட்டு வேக விடணும். முறுக்கு கொஞ்சம் சிவந்த உடனே எடுத்துடலாம்.